ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃபேக் கால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பெய்டு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லியிருந்தோம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஃப்ரீயாக இதுக்கு ஆப் இருக்கா, இதை வந்து அன்லிமிட்டடாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த ஆப்பே நீங்கள் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம், அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அதை பேசிக்கலாம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேக் கால் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. அதாவது சம் மினிட் மட்டும்தான் நீங்கள் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வந்துடும். நீங்கள் வந்து ஈஸி பண்ணி அதாவது ரீசார்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை எப்படி ஃப்ரீயாக எப்படி மறுபடியும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே மெயின் பேஜ் போனீங்கன்னா அக்செப்ட்னு கேட்கும், அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷனையும் அக்செப்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகும். இந்த பேஜில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இப்போ அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெயின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும். இதில் ஃபேக் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்போட நேம் இருக்கும், அந்த ஆப் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அந்த ப்ளஸ் க்ளோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் மெயின் மெனுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அதாவது வந்து க்ளோன் ஆப்பு, ரெண்டு ஆப்பாக இருக்கும், உங்களுடைய பழைய ஆப்பும் இருக்கும், புதுசாக வந்து இன்ஸ்டால் ஆன ஆப்பும் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேக் கால் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 0.50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி 0.00 ஆப்ஸ் பேலன்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம வந்து அந்த க்ளோன் ஆப் மூலயமா வந்து மறுபடியும் நம்மளுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.50 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு டைமும் நீங்கள் வந்து இந்த பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்பை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆப் வந்து க்ளோன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு ஆகிடும். ஒரு டைம் கால் பண்ணால் மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துட்டு அந்த ஐலாண்ட் ஆப் இருக்குல்ல, நாங்கள் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு கீழே ஐலாண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஐலாண்ட் கிளிக் பண்ண உடனே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பர்மனென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு டைமும் நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்புக்குள்ளே வந்து அக்செப்ட் கொடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஃபஸ்ட்லேருந்து பண்ணோமோ அதே மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.